गुड मॉर्निंग स्टूडेंट्स इनकी कंटिन्यूशन टॉपिक बेसिक ऑफ क्लासिफिकेशन क्लासिफिकेशन अब पाता द ऑर्गेनिज्म इज क्लासिफाइड बेस्ड ऑन द सिमिलैरिटी एंड डिसिमिलैरिटी इट हेल्प्स टू ईजी एंड अंडरस्टैंड अबाउट दि ऑर्गेनिज्म अब नम्बर इत पाता देन अर वर्वा अब कैरोलस लिनेज अदारे नॉमन क्लेचर सो अमन क्लेचर अब नेमिंग ऑफ एन ऑर्गेनिज्म अब पाता नेमिंग ऑफ ऑर्गेनिज्म अब वो डिफ्रेंट प्लेस एनिमल्स के एल्लातुक्कुम डिफ्रेंट डिफ्रेंट नेम्स कॉमन नेम पाता नेक्स्ट बेसिक फॉर क्लासिफिकेशन we can divide the animal kingdom is based on the level of organization arrangement of cells body symmetry then germ layer and nature of coeloma body symmetry அப்படினால என்னதுன்னா last year la lower class la படிச்சிருப்போம் bilateral symmetry and radial symmetry அதாவது ஒரு animal வந்து ரெண்டா கட் பண்ண முடிஞ்சது அப்படினா bilateral symmetry அதுவே வந்து ரெண்டா கட் பண்ண முடியல எவ்வளோ பார்ட்ஸானாலும் கட் பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து ரேடியல் சிமெட்ரி பட் பைலேட்ரல் சிமெட்ரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஐடென்டிக்கல் யூனிட்ஸாக இருக்கும் தென் லேட்ரல் சாரி ரேடியல் சிமெட்ரி வந்து ஐடென்டிக்கல் யூனிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஜாம் லேயர் அப்படின்னா அந்த எம்பிரியோ ஃபார்ம் ஆகும் போது த்ரீ டைப் ஆஃப் லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் எக்டோடம் எண்டோடம் தென் மீசோடம் அதுதான் வந்து ஜாம் லேயர் The layer which develop at the time of embryo formation is called germ layer. Okay, va? So next one the nature of coelom. Nature of coelom அப்படினால இப்ப நம்ம ஒரு அனிமலை கட் பண்ணும்போது அதுல ஹோல் பார்ட்டுமே வந்து லைக் PVC பைப் மாதிரி நமக்கு ஹோலா தெரியுது அப்படினா அது வந்து coelom அப்படினு சொல்வாங்க. Coelom is nothing but it is a body cavity which helps to identify the animals is based on the cell. Okay, va? So next one the level of organization. The animals are grouped as an unicellular and multicellular. இது நம்ம ஆல்ரெடி லோ கிளாஸ்ல படிச்சது. And based on the cell tissue organ then organ system level of organization. செல் அப்படினால என்னது? It is a basic functional unit of every living organism. Next வந்து tissue அப்படினா என்னது? More than two cell is joined together to form a tissue. Then organ more than two tissue then organ system more than two organ system. Then more than two organ system which helps to form the organism ன்றது நம்ம லோகோ கிளாஸ்ல நம்ம படிச்சது தான் ஓகேவா அப்ப லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா செல்லு டிஷ்யூ ஆர்கன் தென் ஆர்கன் சிஸ்டம் இதெல்லாம் வந்து ஒரு அனிமலுக்கு எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்றதை பற்றி படிக்கிறது தான் நெக்ஸ்ட் வந்து சிமெண்ட்ரி இட் இஸ் அ பிளேன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த பாடி பார்ட்ஸ் ரேடியல் சிமெண்ட்ரி அண்ட் பைலேட்ரல் சிமெண்ட்ரி அது டூ டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்ரி நேம் தி டூ டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்ரின்றது கேட்பாங்க அது ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின் இதையும் நான் மார்க் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோ அதே மாதிரி வாட் இஸ் அண்ட் சிமெண்ட்ரின்னு கேட்பாங்க ஸோ அதுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா சிமெண்ட்ரி இஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாடி பார்ட்ஸ் ஆஃப் தி அனிமல்ஸ் இல்லைன்னா ஆர்கானிசம்ன்றது நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இன் ரேடியல் சிமெண்ட்ரி ஆர் தி பாடி பார்ட்ஸ் அரேஞ்ச்டு அரவுண்ட் தி சென்ட்ரல் ஆக்சிஸ் இஃப் த அனிமல் இஸ் கட் த்ரூ தி சென்ட்ரல் ஆக்சிஸ் அட் எனி டைரக்ஷன் இட் கேன் டிவைட் இன்டூ சிமிலர் ஹாப்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணால் சிமிலர் ஹாப்ஸ் அப்படின்னா ஒரே மாதிரி கட் பண்ணும் பட் ஆனால் ஐடென்டிக்கல் யூனிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து ரேடியல் சிமெண்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரா ஜெல்லி ஃபிஷ் அண்ட் ஸ்டார் ஃபிஷ் இன் பயோலெட்ரல் சிமெண்ட்ரி இந்த பாடி பார்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு அலாங் தி சென்ட்ரல் ஆக்சிஸ் இஃப் த அனிமல்ஸ் இஸ் கட் த்ரூ தி சென்ட்ரல் ஆக்சிஸ் வி கேட் டூ ஐடென்டிக்கல் ஹாப்ஸ் ஸோ இதை வந்து ரெண்டாக தான் கட் பண்ண முடியும் ரெண்டாக கட் பண்ணும்போது ஈக்குவல் ஐடென்டிக்கல் யூனிட்ஸை வந்து நம்மளால் கட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஜெர்ம் லேயர் இந்த ஜெர்ம் லேயர் ஆர் ஃபார்ம்டு டியூரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் அன் எம்ப்ரியோ இது அப்படியே ஃபுல்லாக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸோ தீஸ் லேயர்ஸ் கிவ்ஸ் ரைட்ஸ் டு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஸ் த எம்ப்ரியோ பிகம்ஸ் அன் அடல்ட் இப்போ எக்டோடம் எண்டோடம் அண்ட் மீசோடம் ஜெர்மினல் லேயரில் பார்த்தோம் இல்லையா இப்போ அடல்ட்டாக டெவலப் ஆகும்போது எக்டோடம் வந்து என்னவா டெவலப் ஆகும் அப்படின்னா ஹெட்டாக தென் மீசோடம் வந்து ஸ்டமக்காக டெவலப் ஆகும் ஸோ அந்த இது தான் தென் அதே மாதிரி அதில் இருக்க ஆர்கன்ஸையும் யார் தான் டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஜெர்மினல் லேயர் தான் வந்து டெவலப் பண்ணும் நெக்ஸ்ட் ஆர்கானிசம் வித் டூ ஜெர்ம் லேயர் த எக்டோடம் அண்ட் எண்டோடம் இஸ் கால்ட் டிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல் டிப்ளோ அப்படின்னா ரெண்டே ரெண்டு லேயர் தான் இருக்கும் ஓகே ஸோ வாட் இஸ் டிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல்ஸ்ன்னு கேட்பாங்க இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரா மேலே அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டே ரெண்டு லேயர் தான் இருக்கும் The organism with three germ layer, ectoderm, endoderm and mesoderm.
are called a triploblastic. Triplo அப்படின்னாலே வந்து த்ரீ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ராபிட், இந்த ராபிட் இஸ் கம்மிங் அண்டர் கார்டேட். நெக்ஸ்ட் வந்து சீலோ, இட் இஸ் அண்ட் ஃப்ளூயிட் ஃபில்டு பாடி கேவிட்டி, இட் செப்பரேட் தி டைஜஸ்டிவ் ட்ராக் ஃப்ரம் தி பாடி வால். எ ட்ரூ பாடி கேவிட்டி ஆர் த சீலோம் இஸ் ஒன் தட் இஸ் லொக்கேட்டட் வித்தின் தி மீசோடாம். மீசோடாம் அப்படின்னாலே என்னென்னா, ஸ்டமக்கை ஃபார்ம் பண்ணுற இடத்துல ஒரு பாடி கேவிட்டி வித் ஃப்ளூயிடோடு இருந்தது அப்படின்னா அது வந்து ட்ரூ சீலோமில் வரும். ஸோ பேஸ்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் சீலோம், த அனிமல்ஸ் ஆர் டிவைடட் இன் டூ த்ரீ குரூப்ஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின். சரியா, நான் இப்போ அண்டர்லைன் பண்ணுறது, மார்க் பண்ணிக்கோங்க. ஏ சிலோமேட் ஏ அப்படின்னாலே என்ன அப்படின்னா, இட் மீன்ஸ் த ஆப்சன்ஸ், ஐ மீன் தட் அனிமல் டஸ் நாட் கன்சிஸ்ட் எனி பாடி கேவிட்டி. ஓகே, இந்த ஏ சிலோமேட் டூ நாட் ஹாவ் அன் எனி பாடி கேவிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் டேப் வார்ம். நெக்ஸ்ட் சூடோ சிலோமேட், சூடோ மீன்ஸ் ஃபால்ஸ், தட் அனிமல்ஸ் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபால்ஸ் சீலோம். அதாவது பார்க்குறதுக்கு சீலோம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து அந்த பாடி கேவிட்டி வந்து இருக்காது. ஏ சிலோமேட்டுனா ஆப்சன்ஸு, சூடோ சிலோமேட்டுனா ஃபால்ஸ் பாடி கேவிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட் வார்ம். நெக்ஸ்ட் சீலோமேட் அண்ட் யூ சிலோமேட் ஹாவ் த ட்ரூ சீலோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்த் வார்ம் அண்ட் ஃப்ராக். இதுக்கு வந்து தான் பாடி கேவிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க இல்லையா, இது வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடி கேவிட்டி. ஏசிலோமேட் அப்படின்னா ஆப்சன்ஸு, பார்க்கும்போது இந்த ஹோல் இருக்க மாதிரியே இருக்கும், பட் ஆனால் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து இருக்காது. சரியா, ஸோ இது வந்து சூடோ சிலோமேட்டர். இது இந்த எல்லோ கலரில் காமிச்சிருக்காங்க இல்லையா, இதை மறுபடியும் நம்ம கட் பண்ணி திருப்பி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எல்லோ கலர் வந்து டிஸப்பியர் ஆயிரும். அப்போது இது சூடோ சிலோமேட் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இருக்காது. சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த அனிமல் கிங்டம் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன் டு டூ குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட் ஆஸ் பிலோ. ஸோ நோட்டோகார்ட் அப்படின்னாலே இட் மீன்ஸ் இட் இஸ் அ பேக் போன். ஓகே, ஸோ தட் டைப் ஆஃப் அனிமல்ஸ் இஸ் கம்மிங் அண்டர் வர்டிப்ரேட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த டூ டைப்ஸில் வந்து என்ன அப்படின்னா, இன்வர்டிப்ரேட், கார்டேட், ப்ரோ கார்டேட் அண்ட் வர்டிப்ரேட்டா. இன்வர்டிப்ரேட்டா அப்படின்னாலே வந்து இந்த அனிமல் தட் டஸ் நாட் கண்டெயின் எனி வர்டிப்ரல் காலம் இஸ் கம்மிங் அண்டர் இன்வர்டிப்ரேட்டா. ஓகேவா, அதாவது லோவர் கேட்டகரி, முதுகெலும்பு இல்லாத எல்லா அனிமல்ஸ் வந்து எதில் வரும் அப்படின்னா இன்வர்டிப்ரேட்டாவில் வரும். நெக்ஸ்ட் வந்து கார்டேட்டா. கார்டேட்டான்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பேக் போன் இருக்கிற எல்லா அனிமல்ஸுமே. இந்த அனிமல்ஸ் விச் டூ நாட் பொசஸ் த நோட்டோகார்ட் ஆர் கால்ட் இன்வர்டிப்ரேட் அண்ட் நான் கார்டேட். இந்த அனிமல் விச் பொசஸ் த நோட்டோகார்ட் அண்ட் பேக் போன் ஆர் கால்ட் கார்டேட் ஆஸ் கார்டேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பைனாமியல் நோமன்க்ளேச்சர். பைனாமியல் அப்படின்னாலே வந்து டூ, நாமினல் அப்படின்னா நேம். இப்போ ஒரு அனிமல்ஸ்க்கு வந்து நம்ம நேம் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு அனிம ரெண்டு நேம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜீனஸ் நேம் இருக்கும், ஒரு ஸ்பீசிஸ் நேம் இருக்கும். சரியா, அது வந்து என்னன்றது பார்க்கலாம். பட் இது வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், பைனாமியல் நோமன்க்ளேச்சர். இந்த கரோலஸ் நிலையஸ் இஸ் இன்ட்ரடியூஸ் த மெத்தட் ஆஃப் நேமிங் ஆஃப் அனிமல்ஸ் வித் டூ நேம்ஸ் இஸ் நோன் அஸ் பைனாமியல் நோமன்க்ளேச்சர். இம்பார்ட்டன்ட் டூ மார்க் க்வெஸ்சன். த ஃபர்ஸ்ட் நேம் இஸ் கால்டு ஜீனஸ் நேம், இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஜீனஸ் இஸ் டினோட்டட் இன் தி கேபிட்டல். ஸோ நாமன் கிளேச்சர் ரூல்ஸில் ஸ்டார்டிங் எழுதும் போது கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். தென் செகண்ட் நேம் வந்து எப்படி இருக்கு, எதை மீன் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீசிஸ் நேம் மீன் பண்ணோம். இந்த நேம் டினோட்டட் இன் ஸ்மாலர் லெட்டர், அதாவது ஜீனஸ் லெட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்பீசிஸ் நேமை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்மால் லெட்டரில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் இட் ஷுட் கன்சிஸ்ட் டூ நேம்ஸ். ஓகே, தட் இஸ் ஜீனஸ் நேம் தென் ஸ்பீசிஸ் நேம். இந்த பைனாமியல் நேம்ஸ் சம் காமன் அனிமல்ஸ் ஆர் அஸ் பிலோஸ். இப்போ டூ நேம்ன்றது என்னன்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா அமீபா, ஹைட்ரா, டேப் வார்ம், ரவுண்ட் வார்ம், எர்த் வார்ம், லீச், காக்ரோச், ஸ்னைல், ஸ்டார்ஃபிஷ், ஃப்ராக், வால்லிசர், க்ரோ, தென் பீகாக், டாக், டைகர் அண்ட் மேன். ஸோ இதில் வந்து டூ நேம் என்ன அப்படின்னா, இப்போ அமீபா ப்ரோட்டியஸ், ஹைட்ரா வல்காரிஸ், டீனியா சோலியம், அஸ்காரிஸ் லுப்ரிகாய்ட்ஸ், லாமிட்டோ மாருதி, தென் பெரினக்ஸ் எக்ஸ்கவேட்டர்ஸ், ஹிருடினேரியா கிரானுலோசா, பெரி பிளானேட்டா அமெரிக்கானா, பைலா கிளாபோசா, ஆஸ்ட்ரியஸ் ரூபன்ஸ், ராணா ஹாக்ஸா டாக்டெய்லா, தென் கார்வஸ் ஸ்பிளண்டஸ், பாவோ கிரிட்டசஸ்,
Canis familiaris, then felis, felis. Panther, then tigeris, homo sapiens. So, in the mother, rend name la irukkirathu vandu binomial name. Ipa in the rend name la starting la varrathu vandu enna appadina genus name. Second varrathu vandu enna na species name. Okay, va? So, idhula vandu name any binomial names of five animals indra mari ketanga appadina. So, in the idhula irukkirathu neenga padichukonga. So, classwork note la idhula enter panidu. Seriya? So, next vandu enna appadina invertebrate. Adhaadhu phylum la aarambichirum. Okay. So, that is 11 phylum. So, invertebrate is the first phylum of the Forebera. Bore-bearing animals. Bore-bearer. These are the multicellular non-motile aquatic. Multicellular is that animal body is made up of more than two cells. Non-motile is it does not move at any place. It is sedentary in non-motile. It is commonly called as in sponges. They exhibit cellular grade of organization. The body perforated with many pores is called ostia. Perforated abdinale that bore bearer, that is the porifera body is consist of many pores, that is called ostia. The ostia is mainly helps in water exchange from external environment to internal environment. The waters enter into the body through ostia and leads to canal system. The note panni canal system appadina onnu ipo mouth la irundhu start patch appadina anal cavity vara adukku open la dhaan irukum, that is called canal system. It circulates the water throughout the body and carries a food and oxygen. That note panikonga. What is the function of ostia nu ketanga appadina onnu vandu water circulation, then carries a food, then oxygen from external environment to internal environment. The body wall is contains spicules which forms a skeletal framework. The reproduction is both by asexual and sexual method. For example, euplecta, then cycana. Spicules அப்படினால என்னன்னா குட்டி குட்டியா முள்ளு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து எதை ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கெல்டன் சிஸ்டம் வந்து ஃபார்ம் பண்ணுறது. தென் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது என்னன்னு தெரியும். இது வந்து ரெண்டு டைப்பு, ஏ செக்ஷுவல் தென் செக்ஷுவல் மெத்தட். ஏ செக்ஷுவல் அப்படின்னா வித்தவுட் கேமெட் ஃபியூஷன், தென் செக்ஷுவல் அப்படின்னா வித் கேமெட் ஃபியூஷன். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு ஃபைலமே வந்து செப்பரேட் டூ மார்க் கொஸ்டின்ல வரும். நெக்ஸ்ட் வந்து phylum Coelenterata. Coelenterata are the aquatic organism, mostly marine and few fresh water forms. They are multicellular, radially symmetrical animals with the tissue grade of organized system. So, இது வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதான், சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மெசேஜ் மீ. ஓகே, நெக்ஸ்ட் பாடி வால், த டிப்ளோபிளாஸ்டிக். டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா ரெண்டு லேயர் இருக்கும், with two layers. The outer ectoderm and inner mesoderm are separated by non-cellular jelly-like substance is called mesoclay. So, in the idhula vandhu enna appadina Coelenterata appadi endha animal venal imagine pannikonga. Adhula rendu layer irukum. Andha rendu layer namma andha animal cut panni paakumbodhu nadula vandhu edhaavadhu or jelly-like forms irundhadu appadina adhudhan vandhu enna appadina mesoclay. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காக்ரோச் வந்து நல்லா மிதிச்சு பார்த்தோம்னா அதுலேருந்து எல்லோ கலர்லாம் வரும் இல்லையா, தட் இஸ் கால் மீசோக்ளே. டிராஸ் அண்ட் சென்ட்ரல் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி இஸ் கால்ட் சீலன்ட்ரான், வித் மவுத் அரவுண்டட் பை தி ஷார்ட் டென்டக்கல். ஷார்ட் டென்டக்கல் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளூ கலரில் லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, தட் இஸ் கால் டென்டக்கல். ஸோ இந்த இது வந்து என்ன அப்படின்னா கேஸ்ட்ரோ என்ட்ரல் கேவிட்டி. ஓகேவா, அது ஐ மீன் இல்லைனா கேஸ்ட்ரோ வாஸ்குலர் கேவிட்டி. With mouth surrounded by the short tentacles. The tentacles via the sticking cells is called tenoplast and nematocyst. Tenoplast and nematocyst அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஒரு எனிமியை அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு லைக் வெப்பன்ஸ் மாதிரி ஒர்க் ஆகும். சரியா, ஸோ அது ஸ்டிக் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா அதுலேருந்து நம்மளால் வெளில வர முடியாது. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயரில் படித்தது தான். ஸோ இந்த மெனி சீலன்ட்ரேட்ஸ் எக்ஸிபிட் த பாலிமார்ஃபிசம். பாலிமார்ஃபிசம் அப்படின்னாலே பாலி மீன்ஸ் மெனி, மார்ஃபிசம் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் பாடி ஸ்ட்ரக்சரு. அப்போது நம்பர் ஆஃப் பாடி ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது ஒவ்வொரு அனிமல்ஸும் பார்க்குறக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா, சீலன்ட்ரேட்டால் விச் இஸ் வேரிஸ் இன் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ஆஃப் தி சேம் ஸ்பீசிஸ். தே ரீப்ரொடியூஸ் போத் இன் செக்ஷுவலி அண்ட் செக்ஷுவலி, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரா அண்ட் ஜெல்லி ஃபிஷ். நெக்ஸ்ட்டு
phylum Platyhelminthes, flade form. They are bilaterally symmetrical. Renda adhaan divide panna modiyum. Triploblastic animal, acoelomate. True coelomate present aayirukadhu. The most of them is parasitic in nature. Parasite appadinaale edhaadhu vandu oru host vandu depend panni dhaan irukum. Edhukaga appadina food and shelter ku. Okay va? So suckers and hooks help the animals to attach itself to the body of their host. Suckers and hooks அப்படின்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கும் சரியா ஸோ அப்படி கடிச்சு அப்படி ஸ்டிக் ஆகிருக்கும் யார்கிட்ட அப்படின்னா அந்த ஹோஸ்ட் கிட்ட சக்கர் வந்து உறிஞ்சிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ளூயிட்ஸை தென் ஹூக்ஸ் அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த எக்ஸ்கிரீஷன் அக்கர்ஸ் பை ஸ்பெஷலைஸ்டு செல் இஸ் கால்ட் ஃப்ளேம் செல்ஸ் தீஸ் வார்ம்ஸ் ஆர் ஹெர்மோ ப்ராடக்ட் ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்னாலே என்னென்னா நம்மளுக்கு எக்ஸ்கிரீஷன்ஸ்க்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கிட்னி இருக்கும் பட் அதுவே வந்து லோவர் கேட்டகரிக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் இஸ் ஹேவிங் ஃப்ளேம் செல்ஸ் தான் விச் ஆக்ட் ஆஸ் அன் எக்ஸ்கிரீட்ரி ஆர்கன் விச் ஹெல்ப்ஸ் டு எலிமினேட் தி நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் சரியா நெக்ஸ்ட் வந்து ஹெர்மோ ப்ராடக்ட் டைப் அப்படின்னாலே என்ன அப்படின்னா தட் அனிமல் இஸ் கன்சிஸ்ட் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன்ஸ் தட் இஸ் கால் ஹெர்மோ ப்ராடக்ட் ஓகே போத் அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் இன்ன சிங்கிள் இண்டிவிஜுவல் ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் ஃப்ளூ அண்ட் டேபோம் இது ரெண்டுமே நம்மளோட ஸ்டமக்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போது ஃபைலம் ஆஸ்கல்மென்தஸ் ரவுண்ட் வார்ம் இந்த ஆஸ்கல்மென்தஸ் ஆர் பயலெட்ரல் சிமெட்ரிக்கல் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் ரெண்டாக டிவைட் பண்ண முடியும் மூணு லேயர் இருக்கும் இந்த பாடி கேவிட்டி இஸ் சூலோ சூடோ சீலோமிக் ஃபால் அதாவது இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்காது ஃபால்ஸ் சீலோம் சரியா ஸோ இஸ் எக்ஸிஸ்ட் ஆஸ் அன் ஃப்ரீ லிவிங் சாயில் ஃபார்ம்ஸ் ஆஸ் அ பாரசைட் ஃப்ரீ லிவிங் சாயில் ஃபார்ம்னால் எங்கே வேணாலும் போகும் எங்கே வேணாலும் வரும் பட் இட் இஸ் அன் பாரசைட் ஓகே த பாடி இஸ் ரவுண்ட் அண்ட் பாயிண்டட் அட் போத் எண்ட்ஸ் த இட் இஸ் அன் அன்செக்மெண்டட் அன்செக்மெண்டட் அப்படின்னா செக்மெண்ட் இருக்காது ஒரே நீளம் ரவுண்ட் உருண்டையாக மாம்ஸ் மாதிரி இருக்கும் ஓகே அன்செக்மெண்டட் அண்ட் கவர்ட் திங் கியூட்டில் கியூட்டிக்கல் அப்படின்னால இட் இஸ் அன் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் அன் ஆர்கானிசம் இந்த செக்ஸஸ் ஆர் செப்பரேட் அப்படின்னா போத் மேல் தனியாக இருப்பாங்க ஃபீமேல் தனியாக இருப்பாங்க இந்த மோஸ்ட் காமன் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை நெமடோட்ஸ் நெமடோட் அப்படின்னாலே என்ன அப்படின்னா லைக் மஸ்கிட்டோ எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹவுஸ் ஃபுல்லி மஸ்கா டொமஸ்டிக்காக எடுத்துக்கலாம் எதாக இருந்தாலுமே வந்து நெமடோட்ஸ்லாம் வருது அதாவது தட் இன்செக்ட்ஸ் விச் ஆக்ட் ஆஸ் அன் கேரியர் டு ஸ்ப்ரெட் த டிசீஸ் அப்படின்னா அது வந்து நெமடோட்ஸில் வந்துடும் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்காரிஸ் அண்ட் உச்சரேரியா உச்சரேரியா பான்கிராஃப்டி அஸ்காரிஸ்ன்றது அந்த நம்ம நான்வெஜ்ஜை சாப்பிடும்போது சரியாக குக் பண்ணாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வார்ம் வந்து நமக்குள்ளே போயிடும் பட் அந்த என்ன சாப்பிட்றது லைக் ஒரு பிக்காக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஒரு சிக்காக இருக்கட்டும் ஸோ அதுக்கு வந்து ஒரு மஸ்கிட்டோ மூலமாக அந்த டிசீஸ் வந்து போயிருந்தது அப்படின்னா அந்த இடத்துல யார் வந்து நெமட்டோட ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மஸ்கிட்டோ தான் சரியா நெக்ஸ்ட் வந்து உச்சரேரியா உச்சரேரியா பான்கிராஃப்ட் இட் இஸ் கால்ட் எலிஃபன்ட் டயாசிஸ் எலிஃபன்ட் டயாசிஸ் யானைக்கால் நோய் கால் விங்கி இருக்கும் இல்லையா அந்த எலிஃபன்ட் டயாசிஸை ஸோ இங்கே வந்து யார் வந்து நெமட்டோட் அப்படின்னா மஸ்கிட்டோ தான் ஸோ இட் ஆக்ட் ஆஸ் அன் கேரியர் விச் டிரான்ஸ்மிட் த டிசீஸ் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைலம் அனலிடா தீஸ் ஆர் பயலெட்ரலி சிமெட்ரிக்கல் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஃபஸ்ட்டு ட்ரூ சீலோமேட் அனிமல்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க ஃபைலம் அனலிடா இஸ் அண்ட் ஃபஸ்ட்டு ட்ரூ சீலோமேட் அனிமல்ஸ் ஓகேவா வித் ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் பாடி இஸ் எக்ஸ்டர்னலி டிவைடட் இன்டு செக்மெண்ட் இஸ் கால் மெட்டாமெரஸ் மெட்டாமெரஸ் அப்படின்னாலே இப்போ எர்த்துவா பார்க்கும்போது இங்கே இடத்துல கோடு கூட தெரியுது இல்லையா தட் இஸ் கால் மெட்டாமெரஸ் ஜாயின்ட் பை ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் ஆனுலி இப்போ மொத்தமாக எல்லாமே வந்து இந்த ரிங்கை வந்து ஒவ்வொரு எல்லா ரிங்கையும் சேர்த்து ஃப்ளூரலில் மெட்டாமெரஸ்ன்னு சொல்லுவோம் பட் அதுவே வந்து சிங்கிள் செக்மெண்ட்டை வந்து நம்ம மீன் பண்ணோம் அப்படின்னா ஆனுவலி அப்படின்னு தான் மீன் பண்ணுவோம் இட் கவர்ஸ் பை மாய்ஸ்ட் தின் கியூட்டிக்கல் இந்த சிடி அண்ட் பேரகோடியா இஸ் அண்ட் லோக்கோமோட்டார் ஆர்கன் லோக்கோமோட்டரி ஆர்கன் அப்படின்னா என்னது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஆர்கன்ஸு அதுவே வந்து லோவர் கேட்டகரியில் வந்து என்ன அப்படின்னா பேரபோடியா அண்ட் சீட்டே இந்த சீட்டே வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா எர்த்வார்ம் ஸ்கின்னில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேவா ஒரு கமா லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் ஓகே ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த எர்த்வார்ம் சுருங்கி விரியும் போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சாரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்
locomotion. Okay. So next, the sexes may be separate or united. அதாவது செப்பரேட் மேல் அண்ட் ஃபீமேலாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா செப்பரேட்டாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீர் இஸ் எர்த்வார்ம் அண்ட் லீச். மோஸ்ட்லி இந்த இதெல்லாம் வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா ஹெர்மா ப்ராடக்ட். ஹெர்மா ப்ராடக்ட் அப்படின்னாலே தட் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆகே இஸ் ப்ரெசன்ட் இன் ஒன் அனிமல்ஸ். சரியா? ஸோ இதுவரை இந்த லெசன் அந்த டாபிக் முடிச்சுக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். தென் இதில் வந்து நான் சொன்ன எல்லா குவஷன்ஸுமே வந்து நோட் பண்ணிவிடு. ஸோ ஈச் ஃபைலம், எல்லா ஃபைலமுமே வந்து நீ எழுதியிருக்கணும். டோட்டலாக 17.2.5 இதுவரை நீ எல்லா ஃபைலமும் எழுதியிருக்கணும். தென் அந்த நேம்ஸ், பைனாமியல் நேம்ஸில் இது பார்த்தோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து கிளாஸ் ஒர்க்கில் என்டர் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.